ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஃபோ தர்ஸ்ட். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஹிக்கல் மாடர்னைசேஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் பற்றின எல்லா நியூஸுமே பார்க்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதோட அப்ஜெக்டிவ் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்தாங்க, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பழைய வெஹிக்கல்ஸ் இருக்கும் இல்லையா, 11 இயர்ஸ், 15 இயர்ஸ் ஓல்டு வெஹிக்கல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணுற ஒரு விதமாக. ஸோ சடனாக பேன் அப்படின்னா வந்து ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதை மாடர்னைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் வந்து கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே ப்ரையாராக கொண்டு வந்ததுக்கான ரீசன் வந்து ஏர் பொல்யூஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஓல்டு வெஹிக்கலை வந்து மாற்றிட்டு நியூ வெஹிக்கல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் நாங்கள் தருவோம் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 11 இயர்ஸ்க்கு மேலே உள்ள வெஹிக்கல்ஸ் எல்லாமே அவங்க ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ 8-12% வந்து புது வெஹிக்கல் ப்ரைஸில் வந்து கம்மி பண்ணுறதாகவும் அந்த பெனிஃபிட் அமௌண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னா, பழைய வெஹிக்கிளோட ஆர்சி புக் இருக்கும் இல்லையா, அது இன்சூரன்ஸ் அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ஐடி இது எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டோட அங்கே போய் சப்மிட் பண்ணணும். நீங்கள் வந்து எங்கே வெஹிக்கல் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த இடத்துல தான் வந்து இதை சப்மிட் பண்ண முடியும், இந்த வெஹிக்கலை சரண்டரும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஓனரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே க்ராஸ் செக் வந்து எதில் பண்ணுவாங்கன்னா, வாகன் டேட்டா பேஸில் வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் தான் ஒரிஜினல் ஓனரா, ஸோ இது வந்து தெஃப்ட் வெஹிக்கலா என்ன எதுங்கிறது கரெக்டாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வாகன் டேட்டா பேஸில் க்ராஸ் செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இந்த ஸ்கீம் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்திருக்கு. 2020-21 இந்த மிட் பேஸில் தான் கொண்டு வந்தாங்க இதை. ஸோ இது வரைக்கும் 28 மில்லியன் ஓல்டு பொல்யூட்டிங் வெஹிக்கல்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, புது வெஹிக்கலாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாகிருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்து ஸ்டீல் ஸ்க்ராப் வந்து வெளியிருந்து வெளி கண்ட்ரிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாமே ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால் வந்து 11,500 crore கிட்ட வந்து ஸ்டீல் ஸ்க்ராப் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இது மூலமாக. ஸோ 17% வந்து கார்பன் மோனோ ஆக்சைடு எமிஷனை வந்து நம்ம குறைச்சிருக்கோம், 18% வந்து HCNOx எமிஷனையும் நம்ம குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனால் வந்து மக்கள் மத்தியில் என்னென்ன ரியாக்ஷன், இந்த ஸ்கீமுக்கு வரவேற்கிறாங்களா இல்லை எதிர்க்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்து வந்திருக்கு கஸ்டமர்ஸ்கிட்டையும் மேனுஃபேக்சர்ஸ்கிட்டையும். இது வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கலாம் அந்த மாதிரி செஞ்சுருக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது ஒரு குட் ஸ்கீம் தான், பட் வந்து வெஹிக்கலை நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்கிறதுக்கு பதிலாக பழைய அந்த என்ஜின் இருக்கும் இல்லையா அதை ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், புதுசாக வெஹிக்கிள் வாங்குற காஸ்ட்டு வந்து கம்மி பண்ணியிருக்கலாம், ஸோ கொஞ்சம் அமௌண்ட்லேயே பண்ணியிருக்கலாம், அந்த பொல்யூஷனும் ரொம்ப கம்மியாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம் கொடுக்குறாங்க. பட் போக போக இந்த வெஹிக்கல் மாடர்னைசேஷன் ஸ்கீம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டெவலப் ஆகும் அப்படிங்கிறது வந்து அது கவர்மெண்ட்டோட ஒரு தாட், அதனால் பொல்யூஷனும் ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வெஹிக்கல் மாடர்னைசேஷன் ஸ்கீம் அப்படின்னா என்னங்கிறது ஒரு ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ், நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ அப்டேட்டாக கொண்டு வரோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.